किमहं वेङ्कटनाथ वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान् सुदासुते यशवाकृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरुभ्यो विशुद्धविज्ञानसर्वस्वरूपम् देवं भज क्रीवमहे यदुक्तयः तैः कण्ठे यानि शिवं गणसूत्रताम् अर्जुनुडय इन्द्रिय दिनम் எண்பத்தி ஓராவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்து இருக்கின்றோம். இதுக்கு முன்ன மூன்று ஸ்லோகங்களுக்கான பிராட்டியினுடைய செயற்கையை சொல்லப்பட்டது. பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற ஒரு நிலையில தான் கைகரியம் பண்ணணும். பிராட்டின்றது இங்க பெரிய பிராட்டியா மகாலட்சுமியா சொல்றது அப்படி அந்த பிராட்சியோடும் சேர்ந்திருக்கிற பெருமாள் அவருக்கு நான் கைகரியம் பண்ணணும். அலைகடலை கடைந்தடைத்த அன்போ சுமான் தன்மை எதற்கும் அம்போஜிகி மன்பி வந்திச இப்படி இந்த சமுதிரத்தை கடந்தது கட்டியது எல்லாமே யாருக்காக? அந்த பிராட்டிக்காக. அந்த பிராட்டி மறைஞ்சிட்டான்றதுக்கு அப்புறம் அவளை வெளிப்படுத்துறதுக்காக எல்லாம் பண்ணி பண்ணேன். அப்ப எந்த ஒவ்வொரு பெருமாளை இருக்கிறவங்க பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்க பெருமாளுக்கு ஏற்றதான ஒழுக்கம் ரூபம் குணம் இவைகள் எல்லாவற்றோடையும் சேர்ந்து இருக்கிறவள் அவள் தான். அந்த பெருமாளுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல ஈடுபாடு இருந்திருக்கோ அதில் அவருக்கு மேல ஈடுபாடோடு இருந்திருக்கிறவோ இவர் ஈஸ்வரன் அவருக்கு ஒப்பான உனக்கொப்பாக உனக்கேற்கும் தோழமலர்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த தாயாருக்கு அவர் வந்து அப்படி தாயாரோட சேர்ந்திருக்க உமக்கு நான் கைங்கரியம் பண்ணணும். மாதா தேவி தமது பகவான் வாசுதேவனுக்கு தானே ராசஸ்லோகம் ஜன்ம யுவயோகம் ஏகலட்சம் தயாயாகன்னு சொல்லி இந்த லோகத்துல உங்க ரெண்டு பேருடைய கட்டாயத்துக்கு பாத்திரமாக ஆகி உங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து கட்டாயம் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். பிராட்டி மாத்திரம் இல்ல, பூமி பிராட்டியோடு சேர்ந்து பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறது. பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் இவ்வாறோடு எழுந்திருக்கிறார். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாமல் அந்த பூமி பிராட்டி விஷயமான இந்த ஸ்லோகம், அதாவது பூமி பிராட்டி பெருமாளோடு சேர்ந்திருக்கிறது அது ஒரு ஏற்றம். அந்த அந்த அம்சத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக அழ்வான் சாதிக்கிறார். யா விப்ரதி ஸ்திரகராத்மகமேவ விஸ்வம் விஸ்வம் பரா பரமயா ிாத்மகமேவ விஸ்வம் விஸ்வம் பூமி பிராட்டிக்கு விஸ்வம்பரான்னு ஒரு பேர். இந்த விஸ்வம் முழுக்கையும் பறிக்கிறவள் தாங்கின் இருக்கிறவள் பிராட்டிக்கு விஸ்வம் இந்த பூமி மொத்தத்தையும் அவதான் தாங்கிட்டு இருக்கான். இந்த பூமி மொத்த அதாவது இந்த லோகம் மொத்தத்தையும் அவதான் தாங்கிட்டு இருக்கான். ஸ்திரசராத்மகம் சங்கமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அசையக்கூடியது அசையாதது அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்த வஸ்துக்களையும் தாங்கிட்டு இருக்கிறவளாக இருக்கிறவ யாருன்னு இந்த பூமி பிராட்டி வச்சுதான்.
அதனால அவளுக்கு விஸ்வம்பரா அப்படின்னு ஒரு பேர் வந்தான். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் குருத்தில சர்வம் சகேத்தியவனி மாதா விஸ்வம்பரேதி புகுலேதி வசுந்தரேதி அந்யானி தன்ய விமுகான்யபிதான விருத்யா நாமான்யமோனி கதயந்தி தமானுபாவம். ஏ மாதா பின்னு அம்மான்னு கூப்பிடுற இந்த பூமி பிராட்டி, அந்த அம்மான்னு கூப்பிடுறதுலயே ஒரு விசேஷம். நமக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னாக்க முதல்ல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா அப்படின்றதுதான் நாம நமக்கு சிரமம் வந்து சொல்ற வார்த்தை. நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க அந்த கஷ்டத்தை அம்மா ஒரு தடவை கூட தாங்கிக்க மாட்டோம். அதனாலதான் அவளை அம்மான்னு கூப்பிடுறது. அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்மள்ட சொல்லிக்காமல் நம்மளுடைய சுகம் ஒன்னையே நினைச்சிட்டு நமக்கு நல்லதை பண்றவனா இருக்கவா இருக்காள அவள் தான் அம்மா. அது ஆரம்பத்திலேருந்து நம்ம ஜனனத்திலேருந்து ஆரம்பிச்சு என்ன வரைக்கலமோ அந்த குழந்தைங்க எத்தனை நாள் ஆனாலும் 90 வயசு ஆனாலும் நமக்கு 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் பையா குழந்த அப்படின்னு தான் அம்மா கூப்பிடுவா. அப்போ அவளுதான் அம்மான்னு நாமளும் கூப்பிடுவோம். அந்த நம்ம கஷ்டத்தை தாங்கிக்காதவா, நமக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறவளாக இருந்திருக்கிறவள் அவள் தான் மாதா. அவளை பார்த்து மாதகால சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன் தாம் மாதரந்த பிதரந்த பகந்தம் வச்சேன் தாம் மாதரன் அவளைதான் அம்மாவாக சொல்லிட்டு. அம்மா அப்பா ரெண்டு பேருமா இருக்குவா, இந்த ரெண்டு பேருக்குமா சேர்ந்து கைங்கரியம் பண்றது இருக்க அதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதுலயும் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பான் எல்லாருக்கும் இந்த பாக்கியெல்லாம் கிடைக்காது. நம்மளிடத்துல அம்மா அப்பா கடைசி காலம் வரைக்கும் நம்மளுடைய ரட்சணத்தை தான் பார்ப்பான் அவா நினைச்சுட்டு இருப்பான். இன்னும் நம்ம பையன் நம்ம ரட்சணத்துல தான் நம்ம பையன் இருக்கான் அப்படி இப்படின்னு நினைச்சுப்பான். ஆனா அந்த கடைசி காலத்துல அவளுடைய முடியாத காலத்துல அந்த அம்மா அப்பாவுக்கு நாம ஒரு கைங்கரியம் பண்ணோம்னாக்க அதுல ஒரு சந்தோஷம் வந்து பாருங்க. அந்த சந்தோஷத்தை வாயால சொல்ல முடியாது. அந்த கைக்கறிய பண்ணி பார்த்தாதான் அந்த சந்தோஷத்தான் சொல்லி ஒரு இமேஜினேஷன்ல வரும். ஆனா இந்த அம்மா அப்பாவுக்கு கைக்கரியம் பண்றதுனால வரக்கூடிய சந்தோஷம் இருக்க இது வார்த்தையால சொல்லி முடியாது. யாருக்கெல்லாம் இந்த பணத்தையும் கிடைச்சி அதை பண்ணிருக்காளோ அவாதான் இந்த சந்தோஷத்தினுடைய பரிணாமத்தை அனுபவிக்க முடியும். சர்வம் சகேத்யவனிதி த்யஜலேதி மாதா. சுவாமி சாய்கிற அம்மா ஒன்ன சொல்லி சொல்றோம், உனக்கு ஒரு பேர் இருக்கு சர்வம் சக. சர்வம் சகன்னு ஒரு பேர், எல்லாத்தையும் தாங்கிக்கிறவளாக நீ இருந்துருக்கியா. இது எல்லாம் உன்னுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு திருநாமம். நாம என்ன பண்றோம் எட்ட பண்ணாலும் அம்மா தாங்கிக்கிறார். அந்த பூமிய சர்வம் சக. இன்னைக்கு நாம பண்ற ஒரு காரியம் எல்லாம் என்ன சொல்றோங்க, பூமியை வெட்டுறோம், மோட அடிக்கிறோம், பணம் தோன்றோம், இப்படி எத்தனையோ பூமிக்கு ஒரு மாறுபாடு ஏற்படுத்துறோம். அப்போ அது சர்வம் சகையாக இருந்திருக்கவள், எல்லாத்தையும் தாங்கிக்கிறவளாக இருந்திருக்க அப்ப நாம பண்ணக்கூடிய பிழைகள் எல்லாவற்றையும் பொறுக்கிறவளாக இருந்திருக்கிறவள். அதையெல்லாம் அவளுக்கு சர்வம் பேர் குழந்தை அம்மாவை பெற்று உதவி
சர்வம் செல்றது உதைக்கிறது சின்ன பசங்களாக பொறுத்து இதெல்லாம் சொல்லத்தே சொல்ற ருஷா நிரஸ்தோமி நதாத்து மாத்து சரணோ திகாசு நீ எப்பயான கோச்சிண்டு என்னை தூக்கி போட்டீங்கன்னா கூட நான் உணவுக்கு நான் போவேன் பசங்க அம்மாவோட சன்னிபானம் பண்ணோம் அப்படி சன்னிபானம் பண்ணிட்டு சில சமயம் பல்லு முடிச்ச பிற்பாடும் சன்னிபானம் பண்ணிட்டு இருக்கோம் சில சில குழந்தைகள்லாம் அப்படி சன்னிபானம் பண்ணிட்டு கட்டிக்கிட்டுனாக்கா வலிக்கும் அதுக்காக அந்த கோச்சு இருந்து அந்த குழந்தைய கீழே விட்டுவா அந்த கீழே விட்டுட்டு ஏன் போறோம் போ உனக்கு கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட அந்த குழந்தை அம்மாவே தான் சுத்தி சுத்தி அம்மா காலை தான் சுத்தி சுத்தி வரும் உடனே எவ்வளவு பண்ணாலும் நீ கோச்சிக்க மாட்டேன் அப்படியே எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவள் தான் அப்படியே இருந்தாலும் கூட எப்பயான ஒரு சமயத்துல கோச்சிருந்தேன் கூட ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன் நான் சர்வம் நீ தான் லோகத்தை மொத்தத்தை ரட்சணம் பண்றதா அதே உனக்கு அவனிக்கு ஒரு பேரு அச்சலான்னு ஒரு பேரு அச்சலான்னாக்க ஊரு தான் அச்சலான் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்றது இந்த குருதியோடு இருக்கிறவள் அப்படின்னு ஒரு பேரு விஸ்வம் வரான்னு பேரு விபுலேந்து விஸ்வம் வரான் லோக மொத்தத்தையும் தாங்கிறதுனால நீ விஸ்வம் வரான்னு பேரு நீ அடக்க முடியாமல் இருக்கிறவளா இருக்கிறதுனால உனக்கு விபுலான்னு பேரு வசுந்தரான்னு பேரு லோகத்துல இருக்கிற எல்லா தனங்களும் உன்னிடத்துலதான் இருக்கு அப்படின்னால உனக்கு வசுந்தரான்னு எல்லாம் ஒரு பேரு இப்படிப்பட்ட ஒரு பேரு இந்த பேர்லாம் பெருமையான ரூபியா இருக்கிறது இல்லை அதாவது விடுதலை பெயர் இல்லை ஒருத்தனுக்கு ராஜான்னு ஒரு பேர் இருக்கும் அந்த ராஜான்னு பேர் வச்சிருக்கிறான் அவனை பார்க்கறதுக்கே ஒரு பலமா இருப்பான் அது ஒரு இடுதலை பெயர் அவனை கூப்பிடறதுக்கு அப்புறம் அம்மா அப்பாவுக்கு பேர் வச்சிருக்கா காஃபிக்கு தங்க வச்சு பொன் கொஞ்சம்னு சொல்ற மாதிரி அவனுக்கு அந்த குழந்தைய பார்த்ததுன்னா ஒரு சந்தோஷம் அம்மா அப்பா அவனை ராஜான்னு பேர் வச்சிருக்கான் இப்ப பூமி பிராட்டிக்கு வைத்த பேரெல்லாம் இருக்கு பாரு சர்வம் தான் விஸ்வம் தான் பீப்புலான் இப்படி அவனி அதெல்லாம் பேரெல்லாம் இருக்க இந்த பெயர்லாம் விடுதலை பெயர் இல்லை இது எல்லாம் வந்து அந்த அர்த்தத்தோட சொல்ற பெயர் தான் இதெல்லாம் வந்து ரூடிகேட்டையில அவய சக்தியை கொண்டு சொல்ற வார்த்தை இதெல்லாம் எஜுமாலஜிக்கல் மீனிங்கை கொண்டு அர்த்தத்தை கொண்டு சொல்ற பெயர் தான் இது இப்படி பூமி பிராட்டிக்கு பேரு அந்த விஷம் வரைய பத்தி சொல்லி சென்ற விஸ்வம் இந்த லோகம் மொத்தத்தையும் ரட்சணம் பண்ற எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கான் பூமி பிராட்டி இந்த பூமியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல கிளாசிஃபை பண்ணச்சு அசைவது அசையாததுன்னு சொல்லி ரெண்டாவது பிரிச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கிறவங்களாக இருக்கிறதுனால விஸ்வம் அப்படின்னு பிராட்டிக்கு பேர் அதோடு இல்லாத இப்ப இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் சிலது அசையக்கூடியதாக இருக்கு சிலது ஸ்திரமாக இருக்கக்கூடியதாக இருக்கு தாங்குற வஸ்து ஸ்திரமா இருந்தா தான் தாங்கப்படும் வஸ்து ஸ்திரமா இருக்க முடியும் தாங்குற வஸ்துன்னு சொல்லிட்டு இந்த பூமி அது எப்பவும் நிலை பெற்றதாக இருந்தாதான் அவளால தாங்கப்படுற சொத்துக்கள்லாம் அதுக்கு ஆதாரமா அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் அவளால ஆதாரமாக இருக்க முடியும் பெருமாள் சொல்லிட்டு பெருமாள் தான் எல்லா பிரகாசத்தையும் கொடுக்குறேன் மீன் தேவர்கள்லாம் நிலையற்றவர்கள் அவங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வல்லவர்கள் அல்ல அப்படின்றத தயாரத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லி சொல்றாங்க என்னன்னு இந்திரனை குறிச்சு சோத்திரம் பண்ணுறோம் சோத்திரம் பண்ணாக்க ஏதோ ஒரு பிரசாதம் கொடுக்க போறோம் யாகம் பண்ணாக்க சொர்க்கம் வரப்போறது இந்த சொர்க்கம் எப்ப வரும்னு தெரியாது இந்த ஜென்மத்துல வருமா அடுத்த ஜென்மத்துல வருமா அது ஒரு காத்துன்றது அப்ப
இப்ப எந்த ஜென்மத்துல எனக்கு வரப்போறதோ சொர்க்கம் வரப்போறதோ அந்த சொர்க்கம் வரப்போகுது காலத்துல நான் ஏதோ ஒரு இந்திரன் ஒருத்தர் இருந்தாலும் இந்த இந்திரனை குறிச்சு நான் சோதனம் பண்ணாங்கன்னாக்க அந்த இந்திரனே அந்த போஸ்ட்ல இருப்பானாங்க. ஏன்னா அவனுடைய ஸ்தானமே கூட ஒரு காலம் வரை உண்டான ஸ்தானம் தான் அது, அஸ்திரமான ஒரு ஸ்தானம் தான் அது. அப்ப அவனே இல்லாத போயிட்டான்னாக்க அவன் தான் பலன் கொடுக்குறவன இருந்தான்னாக்க அவனை வச்சுட்டு என்ன பண்றது, அவனை சோதனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இது லோகத்துல வருது. ஆகையில நாம பண்ணின காரியம் வீணா போக கூடாதுன்றதுனால எப்பவும் ஸ்திரமா இருந்திருக்கிற பெருமான் தான் பலத்தை கொடுக்குறேன்னு சொல்லி தயாசதகத்துல சுவாமி தேசிகன் சொல்ற. தயாதேவி எப்பவுமே ஸ்திரமா இருந்திருக்கா, அவள் தான் பலத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்றேன். இந்த பூமி சராசர ரூபமாக இருக்கக்கூடிய ரோகம் மொத்தத்தையும் தாங்கணும் அப்படின்னு சொன்னா இவள் ஸ்திரமா இருந்தா தானே இந்த பூமி இதை தாங்க முடியும். இவள் ஸ்திரமா ஸ்திரான்னு ஒரு பேர், பூமி அகலா அப்படின்னு ஒரு பேரு. இப்படி இந்த பேரோடு இருக்கிற அப்படின்னால இவள் தாங்கி இருக்கிறவளாக இருந்திருக்கேன். விஸ்வம்பரா இப்படி இதை தாங்குவதனால அவளுக்கு விஸ்வம்பரான்னு ஒரு பேருன்னு சொல்லிட்டு கமயா கமாச்ச பரமயா கமயா கமாச்ச அவளுக்கு கமான்னு ஒரு பேர். இந்த கமான்ற திருநாமத்தை தான் சொல்லி சொல்றேன். பரமயா கமா கமான்ன பொறுமை உடையவள் எல்லை கடந்த ஒரு பொறுமை, என்ன பண்ணாலும் தாய். அது ஏதோ நம்ம பையன், அவன் நம்ம பையன் சொல்றான், ஏதோ தெரியாத சொல்றான் அப்படி நினைக்கிறோம். அப்படி ஒரு கம அந்த திரட்டிக்கு ஏற்பட்ட அந்த கம குலத்தினுடைய கொஞ்ச நஞ்சம் இல்லை. நிலநட்பா நடும்புழைகள் பொறுக்கும் நேரம் இந்த ஹத்தகிரி மகாத்மத்துல சொல்லிட்டு வெளியப்பார் கண்ணுக்கு சம்பந்தமாக இருக்க வேதத்துக்கு சம்பந்தமாக அந்த பொறுமைன்னு வரைச்சு அந்த பொறுமைகளை வரைச்சு நிலமப்பா பூமிக்கு சமானமாக அதாவது நெடும்பிழைகள் பொறுக்கும் நேரம் நம்ம பண்ணின பாபங்கள் எல்லாவற்றையும் பொறுத்துக்கிறார். அந்த பொறுத்துக்கிறதுனால அதையும் இந்த இடத்துல சொல்லி சொல்ற பரமையா க்ஷமையா பொறுத்துக்கிறதுலையும் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சமா பொறுத்துக்கிறதா நிறைய பொறுத்துக்கிறதா என்ன பொறுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த முடிவில்லாத எது பண்ணாலும் பொறுத்துக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்குதான் இந்த க்ஷமைக்கு விசேஷம். கிருதாகதாஹ்யதி கேசவஸ்த்ரிதானே அகிஞ்சனந்தன் கமலங்கடக்ஷயேதே நச ப்ரதஞ்ஜ ப்ரதிஷேதசீதியதே க்ஷமாஸ்துமேவோர்விதமஸ்வசாமபி கிருதாகதஹ க்ஷாம்யதி கேசவஹ ஸ்ரிதான். பாபம் பண்ணினவா அவள் எல்லாம் கூட பெருமாள் பொறுத்துக்கிறான். எப்படி எப்படின்னு அகிஞ்சனானு தான் கமலா கடற்கரையேசு அந்த அகிஞ்சனாக நிறைய பாபம் பண்ணிட்டு பெருமாள் இடத்துல போய் காலில் விழற நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெரிய பிராட்டி கடாட்சிக்கிறான். கடாட்சய நச்ச பிரசஞ்ச பிரதிஷேதீ தீயதை க்ஷமா ஸ்வமேகோர்பி சஹஸ்வ மாமபி அப்படின்னு சொல்ற. இப்ப என்ன அப்படின்னா
अद्रापराधिनजने व्यभिरक्षणार्थं रङ्गे सदस्य रमया विनिवेश्यमाने पार्श्वे परत्र भवति यदि तत्रण स्यात् प्रायेण देवि वदनं परिवर्तितं स्यात् अंत परमाण திருவடிக்கு நேரா வந்து விழறோம் பெருமாள் பாக்குறேன் பார்த்தா நாம பண்ணின தோப்பல் தப்பெல்லாம் தான் அவர் கண்ணில் படுறது அர்த்தராபராதங்கள் இதுக்கு முன்ன வரைக்கும் அப்படியே தப்பு பண்ணிட்டு ஈர கையோட வந்திருக்கான் அதை பார்த்து அதை பண்றது அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த பக்கம் திரும்பிட்டாராம் அந்த வலது பக்கம் திரும்பிட்டாக்க அங்க பெரிய பிராட்டி மகாலட்சுமி இருந்துருக்க ரங்கேஸ்வரஸ்ய ரமையா வினிவேசியமான ஐயோ நம்ம பையனான இவன் நீர் ரட்சிக்காத யார் ரட்சிப்பான்னு அவ பரிந்துரை பண்றான் சிபார்சு பண்றான் சில பேருடைய சிபார்சையே கூட அவ்வளவு மனசுவப்ப ஏத்துக்க முடியாது என்னமோ தலையெழுத்தேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அதுக்கோசரம் இரண்ட பக்கம் திரும்பிட்டேறான் இரண்ட பக்கம் திரும்பினா அங்க பூமி பிராட்டி இருந்துருக்கான் நீர் தான் பொறுமையே உருவானோராச்ச உமக்கு சுவாமி தயா ஜலநிதி சிரிதவசகா க்ஷமாவான்னு என்ன ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் தெரியுமா சரணாகிதி தீபிகையில சுவாமி தேசிக்கிறார் தேசிகன் சாய்கிறார் சுவாமி தயா ஜலன் ஜல தயா ஜலநிதி சிரிதவசகா சுச்சிஹி அத்யுதாரஹா க்ஷமாவான் இப்படிலாம் ஒரு பேரு பெருமாளுக்கு சுவாமின்னு பேரு தயா ஜலநிதினு பேரு ஆசிரித வாத்சல்யத்தோட இருந்திருக்கவன் அத்யுதாரன்னு பேரு அதுல க்ஷமாவான்னு பேரு பொறுமைன்ற ஒரு குணத்தை உடையவன்னு உனக்கு ஒரு பேர் இருந்துருக்கு நீர் காப்பாத யார் சுவாமி காப்பாத்துப்பா நீர் பொறுத்துக்காத யார் பொறுத்துப்பான்னு ஏதானி காத்தும் இப்ப பெருமாள் கணக்கு என்னுடைய தோஷத்தை பார்த்து எனக்கு அனுகிரகிக்காத போயிட்டே இருந்தாக்க விக்யாதிமந்தி விருதானி மயா சகைவன் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை டைட்டிலையும் விட்டுட்டு போயிட வேண்டி போயிடும் அவருக்கு சுவாமித்துவம் போயிடும் அவருடைய பொருள் நானே என்ன ரட்சிக்காத போயிட்டேன்னா இந்த சுவாமித்து உடையவன் உடமையே ரட்சிக்காத போயிட்டேன்னா அவனுக்கு அந்த உடையவன்றது அந்த சுவாமித்துவமே போயிடும் அதே மாதிரி அவன் கருணாவா கருணை உடையவன்றது இருக்க என்னை பார்த்து நான் கட்டப்படுத்தும் அவன் பார்த்துட்டு இருந்தானாக்க அவனுக்கு அந்த கிருபாளுன்ற பேரே போயிடுமா சித்தவசா பெருமாள் அண்டினவாழ் விஷயத்துல அவளுக்கு அனுகிரகம் பண்றவன்னு ஒரு பேர் இருந்து நான் அவனை சேர்ந்து அவன் திருவடியில விழுந்துட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணாத போயிட்டமான மாதங்க மானுஷபிதான் நவிசேஷத்து சேத்துன்னு சொல்றாரு சுவாமி தேசியம் யானையா இருந்தாதான் அனுகிரகம் பண்ணுவேரா மனுஷனா இருந்தா நீர் அனுகிரகம் பண்ண மாட்டேரா அப்படின்னு ஒரு கேக்குற மாதிரி ஒரு நிலை வந்துடும் அதுக்கு அத்யுதாரகான்னு பேரு உதாரணம்னா வள்ளல் அத்யுதாரம்னா இந்த வாங்கிக்கிறவா இதுக்கு தகுதி படைத்தவர்களா இல்லையான்றத பார்க்காமல் அவளுக்கு வாரி வாரி வழங்குறது இருக்க அதுதான் ஔதாரியத்தை சொல்றது பெருமாள் இவன் இவ்வளவு பாப்பம் பண்ணா இவன்லாம் மோட்சத்துக்கு தகுதி பெற்றவனா அப்படின்றத பார்க்கல எவ்வளவு பாப்பம் பண்ணியிருந்தாலும் மாதா பிதா சந்தாரம் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படி மாதா பிதாக்களுக்கு சித்ரூடு பண்ணாது போறவன் தான் மாதா பிதா சந்தான் அந்த மாதா பிதாக்களை கொண்டு போய் அந்த முதியோர் இல்லத்துல விடுறான்னு அவன்லாம் தான் மாதா பித்ருகந்தா வேற யாரும் மாதா பித்ருகந்தான்னு அம்மா அப்பாவை சொல்லப்படணும்னு அர்த்தம் கிடையாது அவளுக்கு சித்திரோடு பண்ணாத போறவன்லாம் அப்படி சொல்றது அப்போ அதாவது சித்திரோஷ பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்து பண்ண முடியாத போறதுன்றது அது வேற விஷயம் சித்திரோஷிய பண்ண வேணும்னு நினைக்கிறவன் இருக்கானே அவன் தான் மாதா பித்ருகந்தா ஆகையால அப்படி அவன் உதாரணம்னு பேரு எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவன் க்ஷமாவான்னு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு அந்த பேர் எல்லாத்தையும் போக்கட்டணும் ஏதானிகம் இந்த டைட்டில் மொத்தத்தையும் விக்யாதி மந்தி விருதானி சாதாரண டைட்டில் இல்ல எல்லாருக்கும் வரக்கூடிய விருதம் இல்ல என்னை விட்டுட்டேன்னா உமக்கு அந்த டைட்டில் எல்லாம் போயிடும்னு சரணாகிட்டு தீபிக்கையில சுவாமி தேசிகன் அற்புதமா சாதிக்கிறார் இப்ப இந்த பூமி பிராட்டிக்கு க்ஷமான்னு ஒரு பேர் நாம பண்ற கஷ்டம் படுத்துற கஷ்டம் மொத்தத்தையும் பொறுத்துக்கிறான் அந்த பூமியை வெட்டுறோம் தோன்றுறோம் அதுல அசுத்தம் பண்றோம் அதுல கெட்ட காரியத்தை பண்றோம் இப்படி எத்தனை எத்தனையோ நாம பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையும் பொறுத்துக்கிறோம் நான் ஒரு 10-12 வருஷம் முன்ன இந்த ஊருக்கு வரச்சே ஒரு மலை ஒண்ணு இருந்து அந்த மலை அடிவாரத்துல ஒரு குவாரி இருக்கும் அந்த இடத்துல போய் தீர்த்தமாடிட்டு ஒரு அவகாச ஸ்நானத்துக்காக
விசேஷங்கள் எல்லாம் போய் சீதா மட்டும் விடுவேன். பாஞ்சு வருஷம் முன்ன ஒரு பெரிய மலை இருந்தது அந்த பக்கத்துல இருந்து. இப்ப இந்த காலக்கிரமத்துல இந்த 15 வருஷம் கழிச்சு இப்ப பாக்குறேன், அந்த மலை இருந்த இடத்துல மலையே இல்ல, பெரிய பள்ளம் இருந்துட்டு ஒரு 100 அடி ஆழ பள்ளம் இருக்கு இப்ப அந்த இடத்துல மலை இருந்த இடத்துல. அது மொத்தத்தையும் வெட்டி ஆயிடுச்சு. அது பூமி பிராட்டி தான் அதுக்கு எல்லாம் தாங்கிக்க, நம்மளும் திருப்ப தாங்க முடியுமன்னு அகையில தான் சொல்ற. பரமையா க்ஷமையா க்ஷமாக, இப்படி அவளுண்ட இருக்கக்கூடியது இருக்க, பொறுத்துக்கிறதுன்றது இருக்க. பரமையா க்ஷமா, கொஞ்சம் கொஞ்சம் க்ஷமா இல்ல, அதனுடைய ஒரு கடைசி பாகத்துக்கு வரைக்கும் போயிடுற அளவுக்கு இருக்கக்கூடிய க்ஷம. அப்பேற்பட்டது, அப்பேற்பட்டவள் அவள் தான். சாந்தஸ்தமைவ கருணா ஜலதி பிரதானம் உபயாத்தியவஸ்தர்வாவகாசன. பெருமாளுக்கு சொல்லுச்சு, காந்தஸ்தவைவ கருணா ஜலதி, இந்த பூமி பிராட்டியினுடைய கேள்வன் பர்த்தா, அவன் தனக்கு பேரெல்லாம் வச்சுட்டு இருக்கான், கருணா ஜலதின் எல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கான். அப்படி இருந்தா கூட அஜ்ஞாதி லங்கன வசாது எம்பெருமானுடைய கட்டளையை மீறினத்தினால ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யான்னு சொல்ற வேதமும் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் பெருமாளுடைய கட்டளைகள். அதுல சொல்லிருக்கிறத மீறி கணக்கு ஒருத்தன் நடந்திருந்தான்னாக்க அவன் ஆஜ்ஞாச்சேதின்னு சொல்லி சொல்றான். ஆஜ்ஞாச்சேதி மம துரோகின்னு அவன் விஷயத்துல கோபப்படுறேன், அதனால கோபம் வந்துடுது. அன்னாய விஸ்வ ஜனனீ க்ஷமயா பவத்யா, லோகம் மொத்தத்தையும் உண்டு பண்ணுகின்ற நீ என்ன பண்ற அப்படின்னா, விஸ்வ ஜனனி அம்மான்னு சொல்லி எல்லாரும் அம்மா அம்மான்னு ஒன்னதான் சொல்ல முடியும். அந்த க்ஷமைய அந்த பொறுமையாகிற ஒன்னால சர்வாவகாசன, எல்லாரும் அந்த எந்திரமான அணுகும்படியான ஒரு நிலைய நீதான் உண்டு பண்ற அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ இவள்தான் பொறுமையாக இருக்க, தாம் பொறுமையாக இருக்கிறதோட மாத்திரமில்ல, பெருமாளுக்கு க்ஷமாவான்ற ஒரு பொறுமை இருக்கு. அந்த பொறுமை உடையவன்ற ஒரு பேரை நிலை நிற்கும்படியாக பண்றவளும் இந்த பொங்கிற. ஆகையால விஸ்வம்பர பரமயா க்ஷமயா க்ஷமாச தாம் மகதரஞ்ச பிதரஞ்ச பவந்தமஸ்ய. தாம் மாதரம் அந்த அம்மா, அந்த பூமி பிராட்டி, பிதரஞ்ச அப்பாவும், இப்படி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்கோம். பூமி பிராட்டியினுடைய ஒரு கடாட்சம் இல்லாத எடுத்தோம்னாக்க பெருமாள் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் பொறுத்துக்கவே மாட்டேன். அப்ப அந்த பூமி பிராட்டியினுடைய கடாட்சம் தான் நமக்கு அந்த தேவைப்படுறது. அந்த பூமி பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை அவள் தான் அம்மா, அவள் தான் அவர் தான் அப்பா. இப்படி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கிற நிலை இது. மாதாதேவி தோமது பகவான் இந்த அம்மா அப்பான்னு சொல்லச்சு, ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமா அந்த அம்மா அப்பாக்கெல்லாம் நமக்கு பண்ணின ஒரு சகாயம், நம்ம இடத்துல நடந்துட்ட ஒரு பிரீத்தியோட நடந்துட்ட விதங்களை நாம நினைச்சு பாக்குறதுலாம் அவாவா நினைச்சு அவாவா மனசுக்கு தெரியும். அது என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த குளிர்காலம் மார்கழி மாசம் அந்த மாதிரி சமயத்துல நாவல் பார்த்து ஆஃபீஸ் விட்டு ராத்திரி ஊருக்கு போவேன். ஊருக்கு போனோம்னாக்க முதல்லயே சொல்லி வைப்பேன், எனக்கு ஒன்றும் உடம்பு ஒன்றும் இல்லை, ஆரோக்கியத்தோடு தான் இருக்கேன், நான் ஜலத்தை கணத்துலேயே ஜலம் தூக்கி போட்டு சீசா மாட்டு அப்புறம் சாப்பிட வரேன், நீ ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லி வைப்பேன்.
இன்னும் கேட்டா பெண் எது வச்சு வைக்கிறடா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வாணான்னு வெய்ய வேற வெய்வேன், கோச்சுக்கு வேற கோச்சுப்பேன். ஆனா நான் போனாக்க இவ்வளவு சொல்லியிருந்தா கூட சீதா மாடலத்துக்கு போனோம் அப்படின்னா அப்ப சொல்லுவா அம்மா இல்லடா இன்னைக்கு வெந்நீர் நிறைய வச்சுட்டேன், நாம என்ன ரெண்டு மூணு டம்ளர் தான் தீர்த்தம் சாப்பிட போறோம், அது வீணா போக போறதுரா, அந்த ஜலத்தை வந்து தள்ள கொட்டிருங்க நீ தீர்த்தா மாடிடலாம்டா அப்படின்னுவா. அப்ப என்ன பண்ணுவா, அவளால அந்த ஜலத்தை உள்ளேந்து அந்த மித்தத்துல தாவரத்துல ஜலம் கொட்டுற இடத்துக்கு கொண்டு வர முடியாது, அவளால அவ தூக்கிட்டு வர முடியாது. அதுக்காக அப்பா என்ன பண்ணுவே, அவர் கொண்டு வந்து அந்த ஜலத்தை கொட்டி வளாவி இது பண்ணுவே. அப்போ அவளுக்கு 88 வயசுல இன்னும் அவர் ரட்சணத்துலதான் நான் இருக்கேன்னு அவளுடைய எண்ணம். அவ அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரட்சணத்துல இந்த பசங்களுடைய ஒரு க்ஷேமம் ஒன்னே அவளுடைய இலக்கு. தாம் மாதரஞ்ச பிதரஞ்ச அந்த மாதிரிதான் ஓமி பிராட்டி. நான் ஏதோ ஒரு திருஷ்டாந்தத்துக்காக நான் சொன்ன வார்த்தை இது. அன்னைக்கெல்லாம் அவளுடைய ஒரு பிரீத்திய அனுபவிக்க தெரியாத இருந்துட்டோம்னாலு இன்னைக்கு நினைச்சு நினைச்சு அழற இப்படி எல்லாம் பண்ணாலே அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ஒவ்வொரு பசங்களுக்கும் பண்ணதான் பண்ணேன். அப்படிதான் தாயாரும் பெருமாளும் சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. அந்த தாயாரும் தாயன்றது பூமி பிராட்டி, அந்த பூமி பிராட்டியும் பெருமாளுமா இருந்திருக்கிற ஒரு துவந்தம், ரெண்டு பேருமா இருக்கிற ஒரு நிலையில யுத்தந்து ராத்திரேமா வரிவசியத்தோமே, வரிவசியம்னா கைக்கரியம்னு அர்த்தம். உங்க ரெண்டு பேரையும் அத்தியமே இந்த அடியனுக்கு இமாகா ராத்திரியாக எத்தனையோ நாளாக இந்த சம்சாரம்ன்றது இதுவே ஒரு ராத்திரியாக இருந்துருக்கு. இந்த சம்சாரமான ராத்திரி போய் உங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கிற நிலையில உங்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பகல் சந்தோஷம்னாக்க அதை காட்டிலும் வேற ஒன்றும் பாக்கியம் இல்லை, விசேஷம் இல்லை. அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. இந்த பாக்கியம் அம்மா அப்பாவுக்கு சுற்றுவட்டப்பட்டான். மாதரஞ்ச பிதரஞ்சன்னு அங்க பார்த்தாக்க அந்த பூமி பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருப்புன்ற வார்த்தையே சொல்லவே இல்லை. அம்மா அப்பான்னு சொல்லி சொல்ற மாதா தேவி சமதி பகவான் வாசுதேவ பிதாமேன்னு சுவாமி தேசிகன் பெரிய பிராட்டியார் விஷயத்துல அம்மா அப்பான்னு சொல்லி பெருமாளையும் சொல்லி வாசுதேவ பிதாமேன்னு சொல்லி சொல்றேன். இவர் சொல்லத்தே ஆழ்வான் சொல்லத்தே பூமி பிராட்டி அம்மானும் எந்திரமான பிதான்னு சொல்லி இப்படி பூமி பிராட்டியோட சேர்ந்து சேர்க்கிற ஒரு இருப்பு. அந்த இருப்புல அம்மா அப்பாவுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும். அந்த பாக்கியம் எல்லாருக்கும்லாம் கிடைக்காது சுவாமி. அதுக்கும் ஒரு சுக்ருதம் பண்ணியிருந்தாதான் அந்த அம்மா அப்பாவுக்கு சுக்ருதம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியத்தை எனக்கு நீர் வழங்கணும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் முன்னி ஒழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நான்னு ஆழ்வார் பாரித்தா மாதிரி மாதா பிதர்களாக இருந்திருக்கிற பூமி பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் நான் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. நம்ம பொறுத்த வரைக்கும் இது பிரத்யட்ச தெய்வத்தம். இந்த பிரத்யட்ச தெய்வத்தமாக இருந்திருக்கிற அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி அம்மா அப்பாவாக இருந்திருக்கிற பூமி பிராட்டிக்கும் சேர்ந்திருக்கிற அந்த சேர்த்தியில அவளுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சி அவளுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காகும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். யா விப்ரதி ஸ்திரதராத்மகமேவ விஸ்வம் விஸ்வம் பரா பரமயாஷ்டமயாஷ்டமாச தம் மாதரஞ்ச பிதரஞ்ச பவந்தமஸ்யுச்சந்து ராத்ரயிமா வரிவஸ்யதோ மே. கவிதாஸ்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.